வணக்கம். யாதும் முறை அவருங்களை லக்லடி சுலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்தோனேஷியாவுடைய சுதந்திர தினம் August 17 இன்று கொண்டாடப்படுகிறது. 7 பேர் விடுதலை தொடர்பாக நீதிமன்றம் எந்த முடிவையும் எடுக்க முடியாது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று வரும் ரவிச்சந்திரன் தம்மை விடுவிக்க கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. தங்க மகன் நீரஜ் சோப்ராவை வரவேற்கும் வகையில் சொந்த ஊரான பானிபட்டில் 30,000 பேருக்கு விருந்து தயார். பிரம்மாண்ட வரவேற்புக்கு தயாராவதாகவும் தாயார் சரோஜா தேவி பேட்டியளித்துள்ளார். தங்க மகனை வரவேற்க தயாராகும் ஊர் மக்கள். 10 மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்ப்பு. நரிக்குறவர் இன மக்கள் பேசும் வாக்காரி பொலிமொழி மலையாளம், மராத்தி, ஒடியா, இந்தி, நேபாளி, உருது, அரபி, பாரசீகம், படுகு ஆகிய 10 மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்ப்புகள் வெளியிடப்பட உள்ளதாக செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தவிர மொழிபெயர்ப்பு திட்டத்தின் மூலமாகவும் குறுந்திட்டு ஆய்வுகள் மூலமாகவும் வரப்பெற்றுள்ள ஆய்வுகள் இந்நிறுவனத்தின் மூலம் நூலாக்கம் பெற்று வருகின்றன. காபூலில் உள்ள ஹமீத் கர்சாய் சர்வதேச விமான நிலையம் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. மக்கள் வெளியேறுவதை தற்காலிகமாக நிறுத்தியது அமெரிக்கா. நாளை முதல் விமான சேவை முழுவதுமாக தொடங்க முடிவு. இந்திய தூதரக அதிகாரிகள் குடும்பத்தினரை மீட்க C-17 விமானம் காபூலில் தரையிறங்கி உள்ளது. 500க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் காபூலில் சிக்கியுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் தலைநகர் காபூலில் இருந்து இந்தியர்களை அவசரமாக மீட்டு கொண்டு வர 2 விமானங்களை தயாராக வைத்திருக்குமாறு ஏர் இந்தியாவுக்கு மத்திய அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தாலிபன்கள் விளையாடும் காட்சி. ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிய தாலிபன்கள் காபூல் தலைநகரில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவில் விளையாடும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபடும் வாகன ஓட்டிகளுக்கு உயர்த்தப்பட்ட அபராத தொகை நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. பொது அபராதமாக 100 புதிய அபராதம் தற்பொழுது 500 உயர்த்தப்பட்டுள்ளது. போலீஸ் உத்தரவை மீறுவதற்கு 500 தற்பொழுது 2,000 உயர்த்தப்பட்டுள்ளது. உரிமமின்றி வாகனம் ஓட்டுதலுக்கு 1,000 என்றிருந்தது 5,000 தற்பொழுது உயர்த்தப்பட்டுள்ளது. அதிவேகமாக வாகனம் ஓட்டுதலுக்கு 400 என்றிருந்த நிலையில் தற்பொழுது 2,000. ஆபத்தாக வாகனத்தை ஓட்டுதலுக்கு 1,000 என்றிருந்தது 5,000. போதையில் வாகனம் ஓட்டுதல் 2,000 10,000. ரேஸில் ஈடுபடுபவர்களுக்கு 500 பர்மிட் இல்லாத வாகனம் 5,000 அதிக பாரம் ஏற்றுதல் 2,000 அதிக அளவில் பணியாளரை ஏற்றுதலுக்கு இதுக்கு முன்னாடி அபராதம் எதுவும் இல்லாத நிலையில் தற்பொழுது 1,000 என்றும் சீட் பெல்ட் அணியாமல் இருந்தால் முதலில் 100 என்றிருந்தது தற்பொழுது 1,000 டூ வீலரில் மூவர் சென்றால் தற்பொழுது 1,000 எனவும் காப்பீடு இல்லாத வாகனங்களுக்கு முதலில் 100 என்றிருந்தது தற்பொழுது 1,000 ஹெல்மெட் அணியாமல் இருந்தால் 1,000 சிறார் வாகனம் ஓட்டினால் முன்பு அபராதம் எதுவும் இல்லை தற்பொழுது 25,000 என்று புதிதாக பல்வேறு தரவுகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் போக்குவரத்து விதிகள் நடைமுறைகள் அதிகாரிகளும் தவறு செய்தால் அபராத தொகை 2x வசூலிக்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. எரிபொருள் வரி உயர்வுக்கு காங்கிரஸே காரணம். பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை இப்போதைக்கு குறைக்க முடியாது. காங்கிரஸ் ஆட்சியில் எரிபொருள் விலையை குறைக்க கொடுக்கப்பட்டுள்ள எண்ணெய் கடன் பத்திரங்களுக்கு கடந்த 5 வட்டி விகிதம் மட்டும் 70,195.72 கோடி செலுத்தியிருக்கிறோம். இன்னும் 37,000 கோடி செலுத்த வேண்டும். இந்த கடன் சுமை இல்லையெனில் கலால் வரியை குறைத்திருக்கலாம் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தகவல் வெளியிட்டுள்ளார். சுதந்திரத்தை அடைந்துவிட்டோம். 20 ஆண்டு கால தியாகத்தின் பலனை பெற்றுவிட்டோம். எங்கள் நாட்டில் சுதந்திரத்தை அடைந்துவிட்டோம். எங்கள் நாட்டை பயன்படுத்தி கொள்ள இனி யாரையும் அனுமதிக்க மாட்டோம். இனி யாரையும் துன்புறுத்தவும் மாட்டோம் என்று தாலிபன் செய்தி தொடர்பாளர் முகமது நயீம் கூறியுள்ளார். திருப்பதி ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆளும் கட்சி எம்எல்ஏ ஒருவர் கோயில் கட்டியுள்ளார். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் காளகஸ்தியை சேர்ந்தவர் மதுசூதனன் ரெட்டி. ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இவர் காளகஸ்தியில் உள்ள ஜெகன்னா காலனி அருகில் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு கோவில் கட்டியுள்ளார். இதற்காக 2 கோடி ரூபாய்க்கும் மேலாக செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது டெஸ்ட் போட்டி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. போட்டியின் 4வது நாள் ஆட்டத்தை புகழ்பெற்ற லாஸ்ட் மைனதானத்தின் இந்திய மகளிர் கிரிக்கெட் வீராங்கனை தீப்தி சர்மா மணியெடுத்து தொடங்கி வைத்தார். இவ்வாறு போட்டியை மணியெடுத்து தொடங்கி வைக்கும் நடைமுறை 2007 முதல் அமலுக்கு வருகிறது. இந்திய வீராங்கனைக்கு கிடைத்த கௌரவமாக இது பார்க்கப்படுகிறது. 75 வாரத்துக்குள் 75 ரயில்கள். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தின் நினைவாக நாடு முழுவதும் 75 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார்.
75 வாரங்களில் இந்த 75 வந்தே பாரத் சிறப்பு ரயில்கள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்த சுதந்திர தினத்துக்கு முன் இந்த பணிகள் நிறைவடையும் என்றும் இந்த இணைப்பை இதயங்களுக்கும் உள்கட்டமைப்புகளுக்கும் இடையிலானது என்று கூறியுள்ளார். 40 வகையான உணவுப் பொருட்கள் விற்பனை. தமிழ்நாட்டில் முதல் முறையாக திருநெல்வேலி காணி பழங்குடியினருக்கு வாழ்வியல் அங்காடியை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காணி மக்களால் விளைவிக்கப்படும் 40 வகையான உணவுப் பொருட்கள் இதில் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் இப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆப்கானிஸ்தானுக்கு புதிய பெயர் அறிவித்த தாலிபன்கள். தாலிபன்கள் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலுக்குள் நுழைந்து அதிகாரத்தை கைப்பற்றினர். அதிபர் அஸ்ரப் கனி பதவியை ராஜினாமா செய்து காபூலை விட்டு வெளியேறினார். இந்நிலையில் ஆப்கானிஸ்தானை முழுமையாக கைப்பற்றிய தாலிபன்கள் அந்நாட்டின் பெயரை இஸ்லாமிக் அமீரகம் என்று மாற்ற முடிவு செய்துள்ளனர். இது உலக நாடுகள் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் இருந்து வரும் அகதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆப்கானிஸ்தானில் இருந்து வரும் அகதிகளை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரையும் நாடு கடத்த வேண்டாம். ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரோஸ் உலக நாடுகளை கேட்டுக்கொண்டுள்ளார். தாலிபன்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியுள்ள நிலையில் காபூலில் இருந்து புறப்பட்ட அமெரிக்க விமானத்தின் டயர் பகுதியில் அமர்ந்து சென்ற 3 பேர் கீழே விழுந்து உயிரிழப்பு. கடந்த 1.5 மாதத்திற்கு பின் எண்ணெய் நிறுவனங்கள் மீண்டும் சிலிண்டர் விலையை உயர்த்தியுள்ளன. சமையல் கேஸ் சிலிண்டர் விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. தற்பொழுது சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 25 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் சென்னையில் சிலிண்டரின் விலை 875 ரூபாய் 50 காசாக அதிகரித்துள்ளது தற்பொழுது. தமிழ்நாட்டில் செப்டம்பர் 13 மாநிலங்களவை தேர்தல். செப்டம்பர் 13 ஓரிடத்துக்கு மாநிலங்களவை தேர்தல். காலியாக உள்ள 3 இடங்களில் ஓரிடத்துக்கு மட்டும் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தேர்தல் ஆணையம். 3 மாநிலங்களவை எம்பி பதவிக்கான தேர்தல் செப்டம்பர் 13 நடக்கும். அன்றே வாக்குப்பதிவும் நடக்கும் என்று தேர்தல் ஆணையம் தகவல் வெளியிட்டுள்ளது. ஆப்கன் மக்களை கைவிட மாட்டோம், ஐநா பொதுச் செயலாளர் அறிவிப்பு. 55 கோடி டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தி சாதனை சுகாதார அமைச்சகம். நாடு முழுவதும் இதுவரை 55 கோடி கோவிட் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல் வெளியிட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களாக 2000 அளவிலேயே தினசரி கரோனா பாதிப்பு இருக்கிறது. சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தகவல் வெளியிட்டுள்ளார். பிரித்தானியாவைச் சேர்ந்த ஸ்கை ப்ரவுன் 13 வயது இளம் வீராங்கனை டோக்கியோ 2020 ஒலிம்பிக்கின் மூலம் வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இளம் வீராங்கனை என்ற பெருமையை பெற்று வரும் பிரித்தானியாவை குறித்தும் டீம் ஜிபி அணியை சேர்ந்தவருமான ஸ்கை ப்ரவுன் டோக்கியோவில் நடைபெற்று கொண்டிருக்கும் 32வது ஒலிம்பிக் விளையாட்டுகளில் கலந்து கொண்டார். மேலும் பிரித்தானியாவுக்கு வரலாற்றுமிக்க பெருமை தேடி கொடுக்கும் விதமாக ஃபாட் ஸ்கேட்டிங் போர்டில் வெண்கலப் பதக்கமும் வென்றுள்ளார். இதன் மூலமாக பிரித்தானியாவின் மிக இளம் வீராங்கனை ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றது இதுவே முதல் முறையாகும். தாலிபன்களை எதிர்க்க வேண்டிய அவசியம் அமெரிக்காவுக்கு இல்லை என்று அதிபர் ஜோ பைடன் தகவல் வெளியிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு வருவோருக்கு விரைவாக விசா வழங்கும் வகையில் ஆன்லைன் மூலம் விசா பெற்றுக்கொள்ளலாம். இந்திய வெளியுறவுத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அனைத்து இளைஞர்களும் முதல் தவணை தடுப்பூசி செலுத்திய முதல் மாவட்டம் என்ற பெருமையை கேரளாவின் வயநாடு பெற்றுள்ளது. மே மாதம் முதல் 18 வயதுக்கு மேல் உள்ள அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு வரும் நிலையில் வயநாட்டில் இதுவரை 6.16 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. T20 உலகக்கோப்பையில் ஆப்கானிஸ்தான் பங்கேற்கும். ஆட்சி மாறினாலும் எதிர்வரும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் பங்கேற்கும் என அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் உறுதியளித்துள்ளது. ஆப்கானிஸ்தானையே தாலிபன்கள் கைப்பற்றிய நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிட்டுள்ளது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. பாரா ஒலிம்பிக் இந்திய கேப்டனாக மாரியப்பன் தேர்வு. பாரா ஒலிம்பிக் வீரர் மாரியப்பனுடன் பிரதமர் மோடி பேச்சு. உங்கள் தியாகத்தால் மட்டுமே மகனால் சாதிக்க முடிந்தது மாரியப்பன் தங்கவேலுவின் தாயாரிடம் பிரதமர் மோடி உருக்கமாக தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் மீது வரி குறைக்கப்படாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் எல்லை பகுதியில் உள்ள கிராமம் ஒன்றில் 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஐயனார் சிற்பமும் 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த விஷ்ணு சிலையும் கண்டறியப்பட்டுள்ளது. பிளாட்டினம் டேர்ம் டெபாசிட். SBI வங்கி பிளாட்டினம் டேர்ம் டெபாசிட் என்கிற சேமிப்பு திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 75 நாட்கள், 75 வாரங்கள், 75 மாதங்கள் என்கின்ற 3 முதிர்வுகால ஃபிக்ஸட் டெபாசிட் கணக்குகளை வாடிக்கையாளர்கள் துவங்கலாம். இந்த திட்டங்களுக்கு வழக்கமான ஃபிக்ஸட் டெபாசிட் வட்டி விகிதத்தை விட 0.15% கூடுதல் வட்டியை SBI வங்கி வழங்குகிறது. இந்த சேமிப்பு திட்டத்தை பயன்படுத்தி கொள்ள கடைசி தேதி செப்டம்பர் 14, 2021 வரை. சென்னையில் 49 இடங்களில் வைக்கப்பட்டுள்ள ஸ்மார்ட் கம்பங்களில் உள்ள வைஃபை வசதியை பொதுமக்கள்
30 நிமிடங்களுக்கு இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். கைபேசி எண்ணை பதிவு செய்து வரும் ஓடிபி எண் மூலம் இலவச வைஃபை வசதியை பெறலாம் என்று சென்னை மாநகராட்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்திய தேசிய கீதத்தை இசைத்த ஈரான் சிறுமி சந்தூர் இசைக்கருவியில் வாசித்து அசத்தியுள்ளார். சுரையா பக்ருதீன் இந்திய தேசிய கொடி வடிவமைத்த பெண். இந்தியாவை போன்றே ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திர தினம் கொண்டாடும் மற்ற நாடுகள் பக்ரைன் 1971, கொரியா 1945, லிச்சுடென்ஸ்டைன் 1866, காங்கோ 1960 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினமாக கொண்டாடி வருகின்றன. ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை ஒரு ஸ்பூன் நெய் மற்றும் ஜீரகம் சேர்த்து வதக்கி தினமும் காலையில் சாதத்தோடு சாப்பிட்டு வந்தால் ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கும் என்று மருத்துவர்கள் கூறி வருகின்றனர். தற்பொழுது நோய் எதிர்ப்பு ஆற்றலும் ஹீமோக்ளோபின் அளவும் குறைந்து வருவதால் இதை உணவில் எடுத்துக்கொள்ளுமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927. ஜேம்ஸ் நீல் மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட்படையைச் சேர்ந்தவர். 1857 பேரெழுச்சியின் போது நடைபெற்ற கான்பூர் படுகொலை என்றழைக்கப்படும் சம்பவத்தில் பல ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டனர். இதற்கு வஞ்சம் தீர்க்கும் வகையில் நீல் கொடூரமாக நடந்து கொண்டார். பின்னர் நீல் இந்திய வீரர் ஒருவரால் கொல்லப்பட்டார். சென்னை மவுண்ட் ரோட்டில் ஆங்கிலேயர் அவருக்கு ஒரு சிலை வைத்தனர். இதை இந்தியர்களின் உணவுகளுக்கு இழைக்கப்படும் அவமரியாதை என்று கருதிய தேசியவாதிகள் சென்னையில் தொடர் போராட்டங்கள் நடத்தி அவரது சிலையை அகற்ற கோரினர். 1937 ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்திருந்த போது இச்சிலை அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. உலகின் முதல் மரபணு மாற்றப்பட்ட ரப்பர் மரம் எந்த இடத்தில் நடப்பட்டது என்றால் கவுகாத்தி மற்றும் அசாமில். இந்தியாவில் 100% எல்பிஜி சிலிண்டர் இணைப்பு உள்ள முதல் மாநிலம் இமாச்சல பிரதேசம். முதல் பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணைக்குழு எப்பொழுது அமைக்கப்பட்டது? 1953. இந்தியாவில் உள்ள 3 வகையான முதலைகளை உடைய ஒரே மாநிலம் ஒடிசா. மரத்தாலான செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்ப உள்ள முதல் நாடு நியூசிலாந்து. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக நான் தினைக்கும் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். இதை படிக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்க முயற்சி பண்ணால் கண்டிப்பாக எதையுமே சாதிக்கலாம். உங்களுக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸை இதிலிருந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் எல்லா வீடியோஸும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன், அதையும் பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் என்னையும் அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகும். கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கானவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.